வறுமையை ஒழித்து நடுத்தர வருவாய் கொண்ட நாடாக வளர இந்தியா பாடுபட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இந்தியாவில் வறுமையை ஒழிக்க உறுதியான பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தாா் நாடு சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய கல்வி நிறுவனங்கள் தொழில் முனைவோரை உருவாக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலமே சமூக பொருளாதாரத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வருவாய் மற்றும் திறனை ஏற்படுத்துவதன் மூலம் உலக நாடுகளிடம் போட்டியிடும் அளவிற்கு இந்தியாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என்றும் கல்வி நிறுவனங்களும் அதற்கேற்றாற்போல் வளர்ச்சியடைந்து துணை நிற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் எதிர்கால சந்ததியிடையே சிறந்த தலைவர்களையும் நேர்மையான நிர்வாகிகளையும் உருவாக்க வேண்டிய கடமை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் இந்த மாநாட்டில் நாற்பத்தாறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர்